வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கறி மசாலா பவுடர். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கறி மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம கறி மசாலா பவுடர் செய்ய போறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து அரை கிலோ மல்லி, அதாவது 500 கிராம் மல்லி, 250 கிராம் வந்து காஞ்ச மிளகாய், 4 டேபிள்ஸ்பூன் சீரகம், 4 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இந்த ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் வந்து கசகசம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து கரம் மசாலா இல்லை, கறி மசாலா தூள். அதனால் இந்த பட்டை கிராம்பெல்லாம் இந்தளவு எடுத்திங்கன்னா போதும். நான் வந்து ஒரு 5 பட்டை, ஒரு 15 கிராம்பு, 3 ஏலக்காய் இவ்வளோதான் எடுத்திருக்கேன். கரம் மசாலாவுக்கு தான் நம்ம வந்து ஸ்பைசஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது கறி மசாலா அப்படிங்கிறதுனால இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் இந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு அது போதும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி வந்து ஒன்றா சேர்க்காம பாதி பாதியாக சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. அப்போ தான் இது வந்து எல்லா சைடுமே வந்து நல்லா ஈவனாக வறுபடும். அதனால் ஃபஸ்ட்டு நான் பாதி கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி வறுக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் இது கறியாமல் இருக்கும். இந்த மல்லி வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா இது வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் இது மணம் வர ஆரம்பித்தோம்னா இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த கலர் எல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ மீதி இருக்கிற மல்லியையும் போட்டு வறுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி மணம் வர அளவுக்கு வறுத்துக்குங்க. நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் அது எல்லாத்தையும் வறுத்து வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இதை வந்து வீட்லேயே மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இப்போ இந்த மல்லியும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுத்தது அதே பேனில் மிளகாய் சேர்த்துக்குங்க. மிளகாயையும் மிதமான தீயிலே வறுத்துக்கலாம். நான் இப்போ செய்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு வந்து வரும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வறுத்தரைக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து சீரகம் சேர்த்துக்குங்க. சோம்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சீரகமும் சோம்பும் ஒன்றா சேர்த்து இதை வறுத்தெடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் வாசனை வர அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ இந்த சீரகமும் சோம்பும் வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ மிளகு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுதான் கசகசாவையும் லைட்டாக வறுத்துக்குங்க. உங்களுக்கு கசகசாவோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் கசகசா வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை விட்டுட்டு மற்றதை மட்டும் சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ கசகசாவும் வறுபட்டுருச்சு. இந்த கசகசா நல்லா வறுபட்டால் தான் வந்து மிக்சியில் அரைப்படும். அதனால் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. அந்த கசகசா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு, அப்புறம் மிளகு, கசகசா, இது எல்லாமே வந்து நல்லா இந்த சூடு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மூணையும் நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிஷினில் கொடுத்தும் நீங்கள் அரைச்சிக்குங்க.
ना वो मिक्स अरे पाती नम्बर वरते वाले वो ना आरी इलाम मिक्सि जार अरेक मिग इन रहा अरे मत मिक्सि जार सेक मिग कसगसा सेतुक गरम मसाला सेतुक पट क्राब ऐलका से ना पउडर पड़ी अरेक इतनी इतव के ना अरेटो नईसा इनमें नईसा वे नीन इतमी और जल इतमी सलीक ना इन नईसान पउडर इत वो एल वह ग्रेवि यूस पड़ी पांग सली मेरी ना नईसा इत सलीप्रम मी तुम तर तरक पउडर मतबड़ी मिक्स सुटीनामारी सलीकल्ला वो ना सूडाप्रम ना और एयरटाइट कंटेनर स्टोर पड़ी वजचिकल करी मसाला पउडर वो एल वह वज ग्रेवि नानवेज ग्रेवि एल्तमें वह सेतल रोम टेस्टा इत वो नहीं करी मसाला वे ग्रेवि से रोम टेस्टा कड़े वांग करी मसाला पउडर विंग यूस पड़ी से अब ग्रेवि एलिए टेस्ट वो रोम ना वीटल यूस पड़ी ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाटेट उमोड फीडपेक् सजशन कमेंट्स नम्बर चेनल इन सब्सक्राइब पड़ेना मरकाम सब्सक्राइब पड़े उ फ्रेंड्स फैमिली मेंबर्स शेयर पड़ूंगा।